Hi Sainthavi, this is Mohana from Michigan, one of your followers. We are planning to move to San Jose. My daughter is a senior in high school. She's committed to San Jose State. She's the only kid for us. So we decided to move there. We are going to put on sale our house here. We plan to move in July. We are looking for an apartment in San Jose or close by, like South Fremont. Not too far from San Jose State. I need some information about the safe places and affordable prices. I appreciate if you can help me. Have a good evening. Mohana, congratulations. San Jose State-க்கு வராங்க, நீங்கள் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தவினுக்கும் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் டாப் டூவில் ஒன்று வந்து San Jose, அவனோட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது கிடச்சிது அவனுக்கு, பட் அவன் போகலாங்க. பட் San Jose வாஸ் எங்களுக்கும் அது ரொம்ப ப்ரிஃபரன்ஸ், பிகாஸ் எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப கிட்டன்றதுனால, கிட்ட இந்த சென்ஸ் இங்கேருந்து ஒரு 1.5 hours ஆகும். பட் நெவர்தலஸ் San Jose இஸ் அன் அமேசிங் பிளேஸ் டு கம் அண்ட் மூவ் அண்ட் லிவ். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது வந்து ரொம்ப ஒரு பழைய ஊர். ஸோ பழைய ஊர்னால வீடுகள்லாம் பழசாக இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்கூல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இன்னொரு சைட்லன்னு சொல்கிறது வென் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அஃபோர்டபிலிட்டி ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸ்கூல் ஏரியாலாம் ஒன்றும் கவலை இல்லை இல்லையா, அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இங்கே மூவ் ஆகலாம். ஆனால் நீங்கள் San Jose-லே இருக்கிறதுக்கு பதிலாக மேபி கொஞ்சம் தள்ளி அந்த சைடு மில்பிட்டாஸ் இல்லை நெல்பிட்டாஸ் போகலாம். குப்பட்டினோவும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இல்லை ஃப்ரீமான்ட்டுன்றாங்க, ஃப்ரீமான்ட்டில் வரலாம். ஃப்ரீமான்ட்டில் மேபி நெவார்க் இல்லை, பார்க்கணும் அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு அங்கே எதுவே எது இருக்குன்னு பார்த்துக்கோ. இல்லை ஆனால் டெய்லி அவள் போயிட்டு வர மாதிரி இருக்கிற மாதிரி யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் எனவே அவன் போக முடியாதுப்பா, செகண்ட் இயர் முடியாது, செகண்ட் இயர்ந்து போகலாம். அது போகலாம். அவங்க ஒரு வருஷம் மட்டும் பல்ல கடிச்சு ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னா செகண்ட் வருஷம் வந்து அவள் டாம் ரூமும் சேர்த்து கட்டுற ஃபீஸ் தான் அவங்க வீட்டுக்கு வாடகை கொடுப்பாங்க, ஐ மீன் வாடகையோ இல்லை வாங்குறதுக்கோ. ஸோ San Jose-லே அப்பார்ட்மெண்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போகலாம். ஆனால் சேல் போட்டுட்டு வரதா சொல்லியிருக்காங்களே, அவங்க அங்கே இருக்கிற வீடு விற்றுட்டு இங்கே வராங்கப்பா. San Jose வந்து ரெயின்போ டிரைவ் ஒன்னு இருக்கு, அங்க கூப்பர்டினோ. ஆமா, انا கிட்ட தானே, கிட்டத்தட்ட அந்த ஏரியா இல்லையா? அது கூப்பர்டினோ. இங்க இருந்து போறத விட அங்க சாண்டா கிளாரா இது சனிவேலுக்கு அப்புறம் அந்த கூப்பர்டினோ ஏரியா, ஐ மீன் அங்க இருந்து பாத்துக்கலாம். கிட்டதான், மவுண்டன் ஹவுஸ்ல இருந்து போறத விட ஃப்ரீமான்ல இருந்து போறத விட கூப்பர்டினோ ஈக்குவலி எக்ஸ்பென்சிவ் ஏரியா. எக்ஸ்பென்சிவ் தான், انا அபார்ட்மெண்ட் தானே அவங்க தேடுறாங்க. அங்க இருக்கு ரெயின்போ டிரைவ் ஒரு ஏரியா, நிறைய அபார்ட்மெண்ட் இருக்கும், சனிவேல இருக்கும், ஏகப்பட்ட இருக்கும், மெல்பிட்டாஸ், ஃப்ரீமான், லாரன்ஸ், லாரன்ஸ் ரோடு னு ஒன்னு இருக்கு. அந்த லாரன்ஸ் ரோட்லயும் நிறைய இருக்கும், அங்க இருந்து டிரைவபிள் தான். அவ காலேஜுக்குலாம் போயிட்டு வரணும்னா கூட செகண்ட் இயர்ல இருந்து போயிட்டு வரலாம். முடியும்னா அந்த எவர்கிரீன் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சனி, ஆமா, San Jose-ல எவர்கிரீன் ஏரியா நல்லா இருக்கும். ஆனா பெருசு, எவ்வளவு தூரம் தெரியல எனக்கு, ஆனா எக்ஸ்பென்சிவ் இல்லை, எவ்வளோ தூரம் தெரியல. அங்கே தான் இது இருக்குது, ஏ டு பியில் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. ம், அங்கேயும் நிறைய அப்பார்ட்மெண்ட்கள் இருக்குது. San Jose-ல அந்த ஏரியா ஏ டு பி கிட்டெல்லாம் தேடி பார்க்கலாம். நீங்கள் இருக்கும் ஃபேர்லி நியூவான வீடுகள் இருந்தால் பெட்டர். இல்லைனா நீங்கள் எவர்கிரீன்லாம் நியூ சிட்டி, நியூ ஏரியா தான், புதுசாக பில்ட் பண்ண. ஃபேர்லி நியூவான ஏரியாவுக்கு போனால் பெட்டர், ஏன்னா நீங்கள் இல்லைனா பழைய வீடு வாங்கினீங்கன்னா பழைய வீட்டில் வந்து நிறைய ரிப்பேர் கிப்பர்லாம் இருக்கும், காண்டோ மாதிரி கூட. ஆனால் அவங்க வாடகைக்கு தான் போகிறான்னு நினைக்கிறேன், அவங்க அப்பார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. எனக்கு உடனே வீடு, வி ஆர் லுக்கிங் ஃபார் அன் அப்பார்ட்மெண்ட் இன் San Jose or close to South Fremont. ஆனா வாங்குறது கூட இருக்கலாமே, அவங்க வீட வித்துட்டு வராங்கல. ஆமா, ஆனா கொஞ்ச நாள் வாடகை வந்துட்டு அப்புறமா they will figure out whether they want to buy or not. அப்புறம் இந்த பொண்ணு காலேஜ் முடிச்சு நான் திரும்பி அங்க தான் போவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்ற மிஷிகன் நான் சொன்னாங்க. மிஷிகன், நாங்க Ann Arborல இருந்து வந்தோம், நீங்க வந்து இங்க வரீங்க இப்ப திரும்ப எங்கள மாதிரி. அங்க இருந்து நாங்க Ann Arborல இருந்தா இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். So welcome to the sunny state of California. நான் என்னவோ வந்து கலிஃபோர்னியா கம்பாசிடர் மாதிரி போகிறவங்க வரவங்களெல்லாம் வாங்கன்றேன். பட் யூ வில் ஃபீல் அட் ஹோம் ஆக்சுவலி வென் யூஆர் ஹியர். ஐ எம் கிளாட் யூஆர் கம்மிங், தேங்க்யூ. ஹாய் சைந்தவி, ஐ எம் டெபி ஃப்ரம் சென்னை. ஃபார்ச்சுனேட் டு கம் அக்ராஸ் யுவர் விளாக்ஸ் இன் யூடியூப். வி ஆர் ஃப்ரம் இந்தியா ஆஸ் டிபெண்டன்ஸ் ரைட் நவ் இன் மில்பிட்டாஸ். மை டாட்டர் ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹர் 12th ஸ்டாண்டர்ட் இன் சென்னை. ஹியர் some are advising her to enroll in community college and then transfer to university. I would like to know what would be the requirements to get into, approximate fee structure if possible, kindly advise, thanks in advance. So 12th mudichittu inga vantaanga, 12th mudichittu
அதாவது இப்பதான் வந்திருக்காங்க அந்த பொண்ணு இப்ப இங்க ஸ்கூலே போலையா? ஆமா, her daughter, my daughter has completed 12th standard in Chennai. அப்ப இங்க அவங்க ஸ்கூலே போல. அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட் தான் அப்போ. ஆமா, இன்டர்நேஷனல். அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடண்டா தான் வருவாங்க. அப்படி பாக்கும்போது கம்யூனிட்டி காலேஜ் உங்க ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது actually. It's based on your financial situation. இல்ல, இன்னொன்னு வந்து கம்யூனிட்டி காலேஜ் போறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க திரும்பி அந்த கம்யூனிட்டி காலேஜ் முடிச்சு 21 வயசு ஆயிடுது அந்த பொண்ணுக்கு, ரைட்? H1B போனோம்னா அப்போ அகெயின் தே வில் கோ ஃபார் த ஸ்டெம் காலேஜ், ஸ்டெம் டிகிரி கேட்பாங்க. ஸ்டெம் இல்லாமல் H1B அவங்க பண்ண முடியாது, ப்ராசஸ் கூட பண்ண முடியாது. ஸோ அப்போ அதனால தான் எல்லாருமே ஸ்டெம் போவாங்க. ஆனால் ஸ்டெம் போனோம்னா கம்யூனிட்டி காலேஜ் போக முடியாது. ஆனால் இப்போ அவங்க விசா வந்து H4 இருக்காங்க. ஸோ ஸோ தே வில் கோ ஆஸ் அ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட், F1 அப்ளை பண்ணணும். ஆமாம், பாரு, பொண்ணுக்கு 18 வயசு அந்த மாதிரி தானே இருக்கும். இப்போதைக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு ஓகே, ப்ராப்ளம் இல்லை. காலேஜில் டிபெண்டாக இந்த ஊருக்கு வந்த மாதிரிப்பா, இந்த ஊரில் படிச்சது பதிலாக தே தே டேக் இட் அஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட், ரைட்? இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட். ஆமாம், நீங்கள் இன்டர்நேஷனல் ஃபீஸ் தான் கட்ட போகிறீங்க. ஸோ கம்யூனிட்டி காலேஜ் இருக்க முடியாது அவங்களால, ஏன்னா கம்யூனிட்டி காலேஜ் போகிறத விட ஸ்டேட் காலேஜுக்கு போகலாம். இங்கே வந்து யூ கேன் கோ டு எனி ஸ்டேட் காலேஜ். கம்யூனிட்டி காலேஜும் போகலாம், ஆனால் நீங்கள் ஸ்டேட் காலேஜில் போய் ஸ்டெம் படிக்கணும், ரைட்? ஸ்டேட் காலேஜில் போய் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஸ்டெம் படிக்கலாம். படிக்கலாம், ஆமாம். யூ கேன் டூ அ ஸ்டெம் டிகிரி இன், but it will not be considered, it has to be a 4-year college. San Jose la for engineering degree 4 years ma pannalam, appa 4 year degree thana adu? San Jose la pannalam illa illa eliya engineering Harvard university la pannalam, any state college la 4 year stem degree pannittu avanga pannalam. Community college poradhu na advise panna maten, especially in unga case la, ena vandu neenga dependent ah vandirkinga, ungalku avanga H1 naalikku apply pandranga na avanga 4 year course kepanga, degree kepanga. So I don't know. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் எல்லா வெப்சைட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். கம்யூனிட்டி காலேஜ் வந்து ஒரு வருஷத்துக்கே 2,000, 3,000, 4,000 தான் ஆகும். ஆனால் அது 4-year டிகிரி கிடையாது, 2 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் தான். ஜென்ரல் எட் கோர்ஸ் மட்டும் தான் படிப்பீங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோவே இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். பட் வெல்கம் டு த சன்னி ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியா. எல்லாருக்கும் இதே டைலாக் சொல்கிறேன் நான். ஹாய், I am Lakshmi Venkateshan, Rani Pet, Sai Nava Foods. I am your subscriber. I love your smile always. If you are in Vellur, come to my house. I will show you Dhanvantri Temple, Valaja. I love your mother also. Thank you. So Lakshmi, na vandu oorlende thirupi vandutan, but so nice of you to say that. நீங்கள் வந்து பேசுகிறது டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் வெள்ளூர்லேருந்தா வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நல்லாயிருக்கு, தேங்க்யூ. சிரிஷா ரெட்டி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஐ எம் சிரிஷா ஃப்ரம் ஃப்ரீமான் கலிஃபோர்னியா. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா பர்சன் ஐ ஹவ் காண்டாக்டட் இன் மை என்டையர் லைஃப். ஐ ரிலேட் மை செல்ஃப் வெரி க்ளோஸ்லி டு யூ, ஆஸ் ஐ திங்க் வி ஆர் சிமிலர் ஏஜ் அண்ட் ஐ ஹாவ் டூ பாய்ஸ் 10th and 12th grade எக்ஸெட்ரா. நான் வந்து ஐம் 44 years old. ஸோ நீங்களும் 44 இயர்ஸ் ஓல்டாக தான், நம்ம சிமிலர் ஏஜ் தான். ஆல் யுவர் எஜுகேட்டட் ரிலேட்டட் வீடியோஸ் ஆர் கிரேட். யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஹாப்பி கப்புள் அண்ட் பிரிங் எ ஸ்மைல் டு மை ஃபேஸ். இங்கே உட்காந்துருக்காரு, எப்படி ஸ்மைல் கொண்டு வர்றாருன்னு யோசிக்கிறேன். Sainthavi, I would love to connect with you. What is the best way to reach you? You have reached me now. Sorry, I took time to respond to this. Na konjam busy ah irundhen, adanal na respond pannala. Sorry, mannikkanum. Hi Sainthavi, I am watching your video now. My son is also planning for neuroscience and cognitive science. We are hoping to get into UC Mercer. Also, we got into ASU neuroscience as well. Hope to meet you someday. So hi Sainthavi, hope you are doing well. How was your India trip? I am taking my boys to India after 12 years. Already my in-laws are insisting to have our boys cut the hair. This hairstyle is going to be a controversial topic. Did you face any challenges from relatives? Wish I could meet you someday.
பை த வே மை சன் இஸ் ஜாயினிங் எஸ்ஜேஎஸ்யூ, ஹவ் யூ கைஸ் டிசைடட் வேர் யுவர் சன் இஸ் ஜாயினிங்? சிரிஷா, எஸ் வி ஹவ் டிசைடட் தவன் இஸ் கோயிங் டு கோ டு யூசி மர்சட். சானோசே வாஸ் இஸ் நெக்ஸ்ட் சாய்ஸ். ஸோ மர்சட் தான் இப்போதைக்கு அவர் சூஸ் பண்ணியிருக்கான். காக்னிட்டிவ் சயின்ஸ் தான் பண்ண போகிறான். கங்க்ராச்சுலேஷன் டு யூ டூ, ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. சானோசே இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கூல், நல்ல கேம்பஸ், ரொம்ப அழகான ஒரு, இட் ஹாஸ் அ ரிச் ஹெரிட்டேஜ். கம்மிங் டு த முடிவெட்டும் செரிமனி, பல பேர் கமெண்ட்ல போட்டுகிட்டே இருக்காங்க. அதுலேயும் ஒன்று வந்து வார வாரம் யுவர் சன் நீட்ஸ் அ ஹேர் கட், யுவர் சன் நீட்ஸ் அ ஹேர் கட்னு பாவம் அவங்க டெய்லி தவமாக இருந்து என் பையனுக்காக முடி வெட்டுறது கேட்குறாங்க. இந்தியாவில் யாரும் பெருசாக முடியை பற்றி கேட்கல. தவினோட முடியை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தாங்க, அது ஒரிஜினல் முடியான்னு. ஏன்னா அவனுக்கு ரொம்ப கேர்லியாக இருக்கு இல்லையா, அவன் ஏதோ பண்ணி பெர்ம் பண்ணி செட் பண்ணியிருக்கானோன்னு பார்த்தாங்களே தவிர, மற்றபடி அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ஆன்னு பார்த்தாங்க வியந்து. இவனுங்க ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அந்த வாய் திறந்தால் அந்த இங்கிலீஷ் இந்த ஊர் இங்கிலீஷ் வருது இல்லையா, ஸோ அதனால் இவங்கள பார்த்தோன்னே இப்படி ஆன் தான் பார்த்தாங்களே தவிர, யாரும் வந்து ஜட்ஜ்மெண்டலாக எதுவும் சென்னையில் சொல்லலை, என் முகத்துக்கு நேராக சொல்லலை. வீடியோவில் சில யூடியூபர்ஸ் வந்து, ஐ மீன் சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க, பையனுக்கு முடி விட்டு கால் நாக்கு எண்ணெயை வாங்கி தலையில் வை புரட்டை மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம். இந்தியாவில் சீப்பாக இருக்கு வெட்டிக்கோ அப்படின்னாங்க. எவன் சொன்னான் சீப்புனு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 8000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் போய் 8000 ரூபா செலவு பண்ணேன் பியூட்டி பார்லரில் ஒன் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு. ஸோ அதனால சீப்பெல்லாம் கிடையாது, வெட்டலாம். பார்பர் கடையும் இருக்குது, அது வெட்டணுன்னா இங்கேயே வெட்டிட மாட்டோமா? நான் வந்து என் பசங்க என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. உலகத்துக்கு தான் நான் உபதேசம் பண்ண முடியும், என் வீட்டில் என் பருப்பு வேகவே வேகாது. இல்லை அப்படி கிடையாது, நம்ம வந்து சொல்லுவோம், அவங்க ஒரிஜினாலிட்டி ஸ்டைல் ரைட். நம்ம போய் வீட்டோட நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை இருக்குன்னா கடைசி வரைக்கும் ஏய் நான் சொல்றதை கேள்வி, இதுதான் பண்ண அதான் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாம் வளர்ந்தோடனே இனிமேல் நீ ஒரிஜினலாக நீ இப்போ நீ தான் பண்ணோன்னா டிசைட் பண்ணோன்னா எப்படி அவங்க குழந்தை டிசைட் பண்ணணும்? அது அமெரிக்காவில் இந்த ஊரில் அது ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கு. குழந்தையிலேருந்தே தே வாண்ட் த கிட்ஸ் டு பி ஒரிஜினல், தே ஷுட் பி ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த குழந்தை. வந்து அதுக்கு என்ன பிடிக்கிறத ட்ரெஸ் போடும், அதுக்கு என்ன பண்ணுவோம், பரட்டா முடியும்னா பரட்ட முடியும். இப்போ கோவிலில் எல்லா பசங்களும் ஸ்கூலில் ஹைஸ்கூலில் பார்த்தோன்னா எல்லாரும் சாய்பாபா லெவலில் முடியும் வளர்த்துதான் பெருசாக வச்சுருந்தாங்க கூடு மாதிரி. ஸோ தே வில் டூ இட். இன்னைக்கு பார்த்தீங்களே, ஏமா மண்டையாவது ஒழுங்காக இருந்ததா? எல்லாரும் இஷ்டத்துக்கு முடிவு, இஷ்டத்துக்கு முடிவு வளர்த்துருக்கானுங்க. ஒருத்தன் வந்து வெறும் குட்டி அரட்ட அவசர் போட்டு வந்திருக்கான், ஒருத்தன் வந்து சம்மந்தமில்லாத வந்து நடு ரோட்டில் நின்று ஏதோ பண்ணுறான், ஸ்டேஜில் ஏறி காலை தூக்கி ஏதோ பண்ணுறான். இல்லை இந்த ஊரில் அந்த ஃப்ரீடம் இருக்கு, அந்த ஜாலியாக இருக்காங்க, அது நமக்கும் ஜாலியாக இருக்கு, பாக்குறதுக்கும் ஜாலியா இருக்கு. அது ஐ திங்க் இங்க இருந்து இங்க இருக்க மனநிலை வேறப்பா, இந்தியால இருக்கிறவங்க மனநிலை. விவின் வந்து முடி இடுப்பு வரைக்கும் வளர்த்தா, அப்போ நான் வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறான்னு சொன்ன அவன் கேட்கல. இப்போ வளர்க்கும் போது ஸ்டைல் பண்ணிக்கிறான்றும் அவன் கேட்க மாட்டான். ஆனா அப்புறம் பின்னாடி வந்து கேட்பான், நீ ஏன் என்கிட்ட சொல்லல, நான் இவ்வளவு முடி வளர்த்துருக்கும் போது ஸ்டைல் வேற மாதிரி மாத்தணும்னு. அதனால அவங்க இஷ்டம் இல்ல, மோரோவர் அந்த முடி தானே இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ நம்மள என்ன பண்ணுது? அவன் மண்டை, அவன் முடி, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், அவன் மூஞ்சி, அவனுக்கு அவனுக்கு வேர்த்தா வேர்க்கட்டும், இல்லைன்னா இல்லை. ஆனா நீங்க இந்தியா போறீங்கல்ல, தயவு செஞ்சு போய் சூப்பரா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஆ அப்படின்னு சொல்லி ஒரு மசாஜ், அது ஹேர் ஸ்பா அந்த மாதிரிலாம் கூட்டு போய் அவங்கள நல்லா கொஞ்சம் குஷிப்படுத்தி கூட்டிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் ஓகே, வெட்டாதீங்க, நினைச்சவங்க சொல்லிட்டு போட்டோம், கேட்கறவங்க யாரும் அவங்களை கூட்டு போய் வெட்டி விட்டுருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெட்டுற வாங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாரெல்லாம் முடி வெட்டணும்னு சொல்லுங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி வெட்டணும், பசங்க பிக் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வெட்டிப்பாங்க அப்படி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வரவே மாட்டேன். அதே இப்படி அவங்க மட்டும் கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிப்பாங்க. என்ன கலர் வேணா நீ டிசைட் பண்ண, அவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டிக்கலாம் அவங்க சொல்ற மாதிரி பாத்துருவோன்றேன். அப்படி எப்படிதான் ஒத்துக்கிறாங்கன்னு பாத்துருவோன்றேன். பாட்டிக்கு கிராப் வெட்டு, தாத்தாக்கு மோஹாக், பாட்டிக்கு கிராப் அடிச்சு வயலட் அடிக்கிறீங்க, மேல வந்து மோஹாக் வைக்கிறீங்க தாத்தாக்கு வச்சு, அவங்க ரெண்டு பேரும் பண்ணோன்னா பசங்களுக்கு என்ன முடி வேணா, கிராப்பு தானே அடிச்சா போச்சு, என் முடி தானே வளரப்போகுது, உங்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டனா கடைசியில எனக்கு வாங்க போறேன். ஆண்டி அங்கிள் வணக்கம், நல்லா இருங்க, நான் ரொம்ப நல்லவ, நான் சும்மா ஏதோ சொன்னேன், நான் தண்ணி கேன் போட வந்தேன் ஆண்டி, நான் பாட்டுக்கு தண்ணி கேன் போட்டு போறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது, வரேன் நன்றி வணக்கம்.
பரமேஸ்வரி லேட்டாக பதில் சொல்கிறேன், சாரி. ஹை சைந்தவி, ஹோப் எவ்ரிபடி இன் த ஃபேமிலி ஆர் டூயிங் கிரேட். ஐ ஸ்டார்டட் டு வாட்ச் யுவர் வீடியோஸ் 3 months பேக் வென் ஐ காட் டு சர்ச் இன் யூடியூப் ஃபார் யூஎஸ் ஹை ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ். யூ டாக் வெரி கிளியர்லி, அப்ரிஷியேட் போத் ஆஃப் யூ ஃபார் யுவர் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். வினோத், குட் ஜாப் வினோத். I recently watched one video in that you explain, I am a overthinker, I think about others too, in a good sense. Here is the video, watch from 17th minute. Unga video ungalke. Time saving for you and you can relate what I am talking about. Oru link edho anupirukanga. Adha enna paaka sollirukanga. Kandipa na paakuren. Adukapra oru question ketirukanga. My question, how to overcome the negative thoughts when people behave bad to you? அதுக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு அவங்க ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க. இஃப் இட்ஸ் ஃப்ரெண்ட் ஹூ ஹர்ட்ஸ் யூ, வி டோன்ட் நோ வெரி பர்சனலி, தட்ஸ் ஃபைன். அதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் 1 week, ஓகே. பட் வாட் இஃப் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் பீன் வித் யூ தேர் இன் தேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மியூச்சுவலி, நோன் ஃபார் 10 years பட் 6 years யங்கர் தன் மீ, டவுட்ஸ் யூ அண்ட் ஆஸ்க் யூ அ க்வெஸ்சன் வென் யூ என்டர் இன் தேர் ஹோம், entered and sat on the sofa, the same question started. I answered in a matured way and later talked about other stuff and came back home. After coming back home, my mind started to think, how come she asked a question like that? They know about me. Evlo naal palagiyam palagirukku one way. I think good that she asked me instead of keeping within her, but I feel the time she asked is not right. I understand that too. Sometimes we burst out of emotion, really depends on person's character. I am a sensitive person, doing things for others if they ask for help or I volunteer to help because they would have done for us in past. Policy, be good, do good, believe in karma. If there is a bad situation, definitely there is a helping hand for me. Okay. What will be your advice? I am 40+ homemaker. Yeah. Started to see things very deeply in my life, coming to real world. Looks like people around us are being selfish in this world. Ippadhaan kandupidichingala. I will put others' need as first priority instead of my own duties in our home. This is my drawback. Kindly please do advise. What change should happen in me? Ellarkum help pandrom, but kadasila thani marama nikkirom. நாங்கள் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க கூச்சப்படுறோம் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. சென்டிங் திஸ் மெசேஜ் ஹோப்பிங் யூ வில் கெட் டைம் டு ரீட் அண்ட் ரிப்ளை பேக். வாட்ச் யுவர் செட்டிங் பவுண்ட்ரிஸ் டூ. சோஷியல் லைஃப் இன் அமெரிக்கா வீடியோ பார்த்தேன். கும்பல் சேர்க்கும் தலைவி நான் தான், ஐ மீன் லைக் ஆர்கனைசர், பட் பீப்புள் வில் கம்ப்ளைன் லேட்டர் ஆர் டாக் பேக். பரமேஸ்வரி, நன்றி உங்களுடைய வீடியோவுக்கு. உங்களுடைய மெசேஜ் இப்போ தான் படித்தேன். நன்றி ஸோ மச் ஃபார் யுவர் மெசேஜ். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நீங்கள் கடைசியாக சொன்ன ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பேசிடலாம். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், பட் கடைசியில் தனி மரமாக நிற்கிறோம். வி ஹெல்ப் எவ்ரி ஒன் அண்ட் தென் தேர்ஸ் நோபடி டு ஹெல்ப் அஸ்ன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஏன் வரும்? பிகாஸ் வி ஆர் நாட் சீக்கிங் ஃபார் ஹெல்ப். தட் இஸ் சம்திங் ஐ டெல் வினோத் ஆல் த டைம். வினோத் அப்படி தான், ஹெல்ப்பே கேட்க மாட்டார், ரொம்ப தயங்குவார். நான் வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா அவர் வந்து அதுக்கு அந்த இதே பண்ணாமலே விட்டுருவார். அவரே பண்ணணும் இல்லைனா பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். அது ஏன் அந்த குவாலிட்டி இருக்குன்னு வினோத் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் என்னோடய டேக் ஆன் தட் நான் சொல்கிறேன். இல்லை என்ன நான் ஏன் கேட்க மாட்டேன்னா ஹெல்ப்? அப்புறம் எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்லி வருத்தப்பட்டிருக்கீங்க. இல்லை யாரும் இல்லைன்னு இல்லை, கேட்டால் மீன் ஹெல்ப் நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கேட்டு உங்களை பண்ணாமல் விட்டாங்க, அதனால நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு. எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்தே எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி, நான் இப்போ ஒரு கிளாஸ் நடக்குது, கிளாஸ் வச்சுக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு கேக் பர்த்டேக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தான் வச்சுக்கோ. ஓகே, அது மாதிரி ஒரு 32 பேருக்கும் பண்ணுறேன். எனக்கு ஒரு பிறந்த நாள், அதுக்கு நானே கலெக்ட் பண்ண முடியாதுல்ல. நீங்க சொல்லணும், எனக்கு பண்ணுங்கடா. நான் ஏன் சொல்லணும்ன்ற? நான் ஒரு தலைவி, எனக்கு ஒரு கட் அவுட் வை அப்படி நீங்க சொல்லணும். இல்ல, இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ வந்து ஒரு ஒரு குரூப் இருக்கு, குரூப் செட்டிங். ஓகே, அப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. 100 பேர் காச்சுக்கோ, அதுல 10 பேர் பிரச்சனை பண்றாங்க.
மிச்சம் ஒரு 80-90 பேருக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அந்த 90 பேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பேசுகிறேன், 10 பேரோட சண்டை போடச்சுக்கோ. இந்த 90 பேரை நம்மளை கண்டுக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு யோசனை வரும்ல, சுயநலமாக இருக்காங்க. இல்லை இல்லை, அது அதான் சொல்கிறேன். அப்போ இல்லை, அது ஒரு பாயிண்ட் வரும்ல, எதுக்கு நான் பண்ணணும்? இப்போ இவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இல்லை நம்ம பண்ணுறதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, இல்லை நமக்காக நிற்க மாட்டாங்க. அப்ரிஷியேட் கூட தேவை இல்லை, நம்ம அவங்களுக்காக தான் பண்ணுறோம், நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல. அப்போ அது பண்ணாமல் எனக்கு யாருக்கும் பண்ற மாதிரி நினைச்சிட்டு நிக்கிறாங்கல்ல, அப்ப நான் அதுக்கு அவங்களுக்கு பண்ணணும் இல்லப்பா. அந்த பாயிண்ட் என் மைண்ட்ல வந்ததுனால அதுக்கப்புறம் நான் ஆப்ளிகேஷனா நான் போய் யார்ட்டையும் கேட்க கூடாதுன்னு நான் அதனால அவாய்ட் பண்றேன். கேட்க மாட்டேன்னு இல்ல, கேட்பா கண்டிப்பா, தேவைன்னா முடியலன்னா கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். நம்ம தனியா யாருமே இந்த வேர்ல்ட்ல சப்போர்ட் இல்லாம இருக்க முடியாது. ஆனா என் மைண்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால பண்றதை நான் பண்ணுவேன், அவாய்ட் பண்ணுவேன். ஆனா முடியாத பட்சத்துல கேட்டாதான் ஆகணும்னா அதுவும் கேட்க வேண்டியதுதான். ஆனா அது என் மைண்ட் செட். எனக்கு எல்லாருமே வந்து பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு நான் அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமா பண்ணிருப்பேன். சோ நான் கேட்டதுக்கு வந்து இது வரைக்கும் நோவே சொல்ல மாட்டாங்க. எனக்கு போதும் போதுன்ற அளவுக்கு ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி தட் வே. ஐ ஹாவ் வெரி குட் சர்க்கிள், எனக்கு நான் பில்ட் பண்ணிட்டேன், நானா செதுக்கின ஒரு உலகம் அது. அங்கேயும் ஒரு பாயிண்ட் வரேன், எங்க அம்மாவும் நானும் இதை பேசிட்டே இருப்போம். எங்க அம்மாவுக்கு எப்பவுமே ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க, எனக்கும் வருவாங்க. ஆனா அதே பர்சன் எனக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அவங்க வெளி உலகத்துக்கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. என்கிட்ட மட்டும் அப்படி இருக்காங்க, எங்க அம்மா கிட்ட மட்டும் அப்படி இருக்காங்க. தே ஆர் ஷோயிங் தேர் பெஸ்ட் ஃபேஸ் டு அஸ் for some reason, maybe that's why we are lucky. அத தான் நான் லக்கி சொல்றேன். நான் doesn't mean that நான் 100 டைம் பண்ணிருக்கேன், ஆனா ஒரு டைம் எனக்கு அப்படி தான் ஏன் அனுபவம் இருக்கு. ஏன் அனுபவம் பா, ஒரு ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஏன் அனுபவம். அதனால நான் என்னைய கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிட்டேன். சரி, இது அவங்கள்ட்ட கேட்க தேவை. நான் கேட்டு கேட்டு இப்போ ஒருத்தங்க போறோம் வச்சுக்கோ, ஃப்ரெண்டுக்காக நான் நின்று இந்த லோடு லாரி லோடு கல்லு இருக்குல்ல, சின்ன வயசா சொல்றேன், ஒருத்தங்க தேவை ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றோம்னா லோடு லாரிய கூட நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம், கல்லு தூக்கி போய் வீட்டுல வைக்க இதெல்லாம் பண்றோம். நமக்கு ஒரு டேபிள் சேர நவுத்துக்கு கூட ஒரு பை வர மாட்டாச்சு. சம்பாதிச்சிருக்கோம் ஒரு சில பேர் வருவாங்க கண்டிப்பா. ஆனா அந்த ஒரு சில தான் எப்பவுமே வருவாங்க, அதான் ப்ராப்ளம். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 5 பேர் வரான்னு சொல்றாச்சு ஒண்ணுங்க நிக்கிறாங்கன்னா எப்பவுமே அந்த 5 பேர் மட்டும் தான் நிப்பாங்க. அந்த 95 பேர் எப்பவுமே வரமாட்டாங்க. 5 பேருக்கு ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம், 5 பேருக்கு கேட்டுட்டே இருக்க முடியாதுல்ல எல்லா வாட்டியும். ஸோ மச்சம் 95 பேர் கேட்காத போது இந்த 5 பேர்ட்ட பாவம் அவங்க, அது ஒரு அப்ளிகேஷன் வந்துடும் நமக்கே. ஐயோ இவங்ககிட்ட மட்டும் எதுக்கு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கணும், அதனால பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மைண்ட் எனக்குள்ள தட்ஸ் ஓ மை மைண்ட் ஒர்க்ஸ். அதனால சரி அவங்ககிட்ட கேட்க வேணாம், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம முடிஞ்சு நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா கேப் எடுத்து போவோம். அது மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மாதிரி மைண்ட் நமக்கு என்ன தேவையோ அடாப்ட் பண்ணிக்கும். ம், ஓகே, இது வந்து அவங்க கேட்ட ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்துச்சு. அடுத்தது இன்னொன்று கேட்டிருக்காங்க, வேர்ல்ட் வந்து செல்ஃபிஷா இருக்கு அப்படின்றாங்க. உலகம் உலகம் இல்ல, எல்லாரும் இருந்து ஆவணும் இந்த காலகட்டத்துல. உலகம் செல்ஃபிஷா இருக்குன்னா உலகம் செல்ஃபிஷா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நம்ம தான் வந்து ரொம்ப நம்மளோட ஓன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில போய் நம்ம அவங்களுக்காக நிக்கிறோம், செய்யறோம். நம்மளை யாரும் கேட்கல, 90% ஆஃப் த டைம் நம்ம கேட்காமலே நம்ம போய் செய்யறோம். ஏன் செய்யறோம்னா நம்மளோட மென்டல் பீஸ்க்காக செய்யறோம். அதுதான் யூ ஹவ் டு கம் டு டர்ம்ஸ் வித் தட். நான் அப்படிதான், I don't expect anything back from anyone because I am busy. I keep myself busy. I'm doing some good to somebody. Daily na oru nalla vishayam pandren. It makes me happy. It keeps me sane. I don't have to go to a psychologist or a psychotherapist. I am just doing this good and I am able to help maintain my mental health. Appadi na nanachikkuven enakku unma dhaan. Na andha help pannumbodhu enakku oru boost, energy boost varudhu illaya, oru you get that good hormone, right? So adu kaga na pandren namu vechikalam appadi dhaan na ena satisfy pannipen. Sometimes na nenapen namu pandra udhavikku vandu namukku return kadachiruchna namu pandra udhavikku vandu value illama poidumo, namu romba adu negate pannirudhu illaya, onnu kudukrom innonu vandirudhu, onnu kudukrom onnu vandirudhu illaya, so it balances out.
அந்த மாதிரி ஆயிடுதுன்னு நினச்சிப்பேன். அதனால் வராமல் ஒன்று ரெண்டு இருக்கிறது நல்லது தான். இட்ஸ் ஓகே, நம்ம கையிலேருந்து போட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். நேரத்தை தானே நம்ம கொடுக்குறோம், இட்ஸ் ஓகே. பணத்தை கொடுக்குறோன்னா கஷ்டம், நம்மளுடைய உழைப்பை கொடுக்குறோன்னா கஷ்டம்தான், ஆனால் நேரத்தை கொடுக்கறது பரவாயில்ல. நம்மளால் முடியுமா போய் அங்கே நிற்கலாம், நாலு பேருக்காக நிற்கலாம், உதவி பண்ணலாம், இதாக பண்ணலாம். சோஷியல் சோஷியல் லைஃப் இன் அமெரிக்கா வீடியோ பார்த்ததில் கும்பல் சேர்க்கறதுல தலைவி நான்னு போட்டிருக்காங்க. பீப்புள் ஆர் கம்ப்ளைனிங் அண்ட் டாக்கிங் பிஹைண்ட் த பேக்னு அவர் சொல்ல தான் செய்வாங்க. தே எவ்ரி யூ கான் ப்ளீஸ் எவ்ரிபடி, ரைட்? யூ கான் பி லைக் ஓ வா, நான் வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணேன், இவங்கள ப்ளீஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் கூட ஊருக்கு போனேன், வி ஹேட் அ டின்னர் ஃபார் எவ்ரிபடி, வி இன்வைட்டட் பீப்புள், சம் பீப்புள் குட் நாட் கம், ஓகே டோன்ட் கம், யூ பிஸி, கிரேட். சில பேர் நான் மீட் பண்ண முடிஞ்சது, சில பேரை நான் மீட் பண்ண முடியல. அவங்களால வர முடியாத போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, அதே மாதிரி நான் வர முடியாது தான் அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னோடய ஆர்குமெண்ட் என்னென்னா, நான் அவ்வளோ மைல் தள்ளி வந்திருக்கேன், அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து என்னை பார்க்க முடியலன்னா டூ பேட், செலிப்ரிட்டியை பார்க்குற ஆப்ஷன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த வாட்டி அடுத்த ஷூட்டிங் வரும்போது நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிப்பேன். நான் சொல்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட் நான் அப்படியே என்னை சொல்லிப்பேன், நானே எனக்கு சொல்லி நான் வந்து காம் டவுன் பண்ணிப்பேன். ஏன்னா இது ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்னோடய ஃபேமிலி ரீயூனியனில் நான் சொன்ன மாதிரி தான், இந்த வருஷம் ஒருத்தரை பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போகிறோமா இல்லையான்றது நமக்கே தெரியாது. இட் மே நாட் ஹேப்பன் அட் ஆல், இட் மே ஹேப்பன் பட் இட் மே நாட் ஹேப்பன் அட் ஆல். ஸோ யூ டோன்ட் நோ. இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நீங்கள் ஒருத்தரை பார்க்கணும்னு இருக்குது, அதுக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது நடக்குது, வெல் அண்ட் குட். முடியலையா, டூ பேட், தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் ஓகே, யூஆர் டூயிங் குட். அதுக்கு தானே நீங்கள் எவ்வளோ கவலைப்படுறீங்க, டோன்ட் வரி. நீங்கள் டூ யூஆர் டூயிங் குட். 40+ ஒரு நாள் இப்படி தோணும், தோண தான் செய்யும், இட்ஸ் ஓகே. You go back to what you are doing. If it makes you feel happy, continue. If not, you want to be aloof from these people. இப்போ வினோத் சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்கல, போதும் போ, நான் பட்டுட்டேன், எனக்கு எதுவும் நடக்கலை, நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன்னு தள்ளி நில்லுங்க. அது ரொம்ப லோன்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி போய் பண்ணுங்கள். தெர் இஸ் நோபடி இஸ் கோயிங் டு சே இதுதான் நீ பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு கிடையாது இல்லையா, வி ஆர் அடல்ட்ஸ். ஸோ அதனால் ஜஸ்ட் என்ஜாய், சில் கரோ. அப்புறம் ஹலோ சேன், ஐ ஆம் சாயா, சையா வாட்ச்ட், சாரி உங்கள் பேரை நான் தப்பாக சொல்லிட்டேண்ணா, CHHAYA சையா. வாட்ச்ட் சம் ஆஃப் யுவர் வீடியோஸ், எஸ்பெஷலி த ஒன்ஸ் யூ மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், தே ஆர் ரியலி வெரி குட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டூ ஃபார் கிட்ஸ் ஹூ வாண்ட் டு ஜாயின் டு ஹை ஸ்கூல் ஆர் ஃபார் காலேஜ். இட்ஸ் டைம் டு ரீநேம் யுவர் யூடியூப் சேனல் டு சயின்ஸ் Science EDU or something instead of Scientific Kitchen, right? The purpose of my message was to share some information that I have regarding college admission that we went through for my son. My family migrated to US, that is my husband, myself and my son came to San Antonio, Texas in the year of 2022 September on family visa F4 category. My son completed his 12th grade with the second PU in Bangalore in May 2022, but by the time we reached here he couldn't join college because here colleges had already started. Within 15 days of reaching here my son got his green card and SSN, so with that he applied to UTSA for bachelor's in computer science. He also applied for FAFSA financial aid. He applied through Common App, uploaded documents like SAT score that he had already taken in Bangalore, 3 letters of recommendation from his PU teacher, essay, resume, only 12th board exam marks card was asked for UTSA. He got admission letter within a month. He was considered as an in-state resident. So fees was around 7,000 for first semester. He joined in spring 2023. To our surprise, by the end of first semester, he was given a federal Pell Grant and college grant too, which we never expected as a newcomer. I just wanted to share this information with you. The fees depends on the state we are in. Texas has much lesser college fees as compared to other states, I think. Hope this information is useful for you while making your video on college admission. Actually, very informative. Thank you. It's interesting. The guy came here and came here. That's why parents are going to be resident. Because we are also going to ask everyone about our status. The immigration status. If you are a PO citizen, a green card, or an order, they will immediately say, okay, you are a resident.
இல்லை நீங்கள் க்ரீ இதில் விசாவில் இருக்கீங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் விசா இருக்கு இருந்திருக்கான்னு பார்க்குறாங்க. அதை வச்சு ஸோ பேரண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் பசங்களுக்கே ரெசிடென்ட்டாக தராங்க. அவங்க 12th அங்கே படித்தா கூட இங்கே பேரண்ட் இருந்ததுனால தே கிவன் இந்த ஒரு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி பேரண்ட் ரெசிடென்ட்டாக இருக்கணும். ஆமாம். ஸோ அதனால் அவன் ரெசிடென்ட் ஃபீஸ் கட்டிட்டான். ஸ்டூடெண்ட்டு ஒரு ஊரில் படிக்கிறான் ஹை ஸ்கூல், ஆனால் பேரண்ட் வேறு ஏதோ ஊரில் இருக்காங்கன்னா அப்போ அப்போ என்ன பண்ணுறான், அப்போ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ரெசிடென்ட் ஃபீஸு. அப்போ அந்த பையனை ப்ரூவ் பண்ணோம் அவன் 2 வருஷம் இங்கே இருந்தான்னு. ஆனால் மெயினாக பேரண்ட்டை தான் செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட இந்த கேஸில் அந்த பையன் இங்கே இல்லையே. அதான் சொல்கிறாங்க பேரண்ட் இங்கே இருந்திருப்பாங்க, அதே ஸ்டேட்டில் இருந்திருப்பாங்க, டெக்சாஸ்லேயே இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு மாதத்தில் க்ரீன் கார்டு வந்துச்சுன்றாங்கல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட கிட்டுக்கு வந்து இப்படி ஒன்று நடந்தது. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் பிளானிங் டு மூவ் ஃப்ரம் இந்தியா. பட் தென் இன் திஸ் கேஸ் த பேரண்ட் வாஸ் ஆல்ரெடி ஹியர், ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் வாஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சைன் லைக், அவங்களே தான் எழுதியிருக்காங்க, லைக் வாட்சிங் யுவர் வீடியோ, வெரி டவுன் டு அர்த் இன் எக்ஸ்பிரஸிங் அண்ட் ஆன்சரிங் க்வெஸ்சன்ஸ். தேங்க்யூ. Thanks for a lot of information. Should have watched your videos before coming to US. Yes. I forgot to mention one thing, that during my son's admission to UTSA for computer science major, he had to take a pre-calculus exam because we don't have AP calculus exam in India. He took up ALEKS exam and completed the prerequisite. So one coming to US after completing 12th grade can check about ALEKS exam if their college accepts that instead of AP pre-calculus. See, இது வந்து எல்லாமே கேஸ் பை கேஸ், டிபெண்டிங் ஆன் த கேஸ், டிபெண்டிங் ஆன் த அட்மிஷன் தட் இஸ் அவைலபிள், சீட்ஸ் தட் ஆர் அவைலபிள். இப்போ இந்த இவங்க கேஸில் வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு சீட்டு காலியாக இருந்தது, அவங்களுக்கு அங்கே ஃபில் பண்ணணும். ஸோ அவங்க தே ஃபவுண்ட் வாட் நீட்ஸ் டு பி டன் அண்ட் தே காட் இட் டன் அண்ட் த பாய் ப்ராபப்ளி வாஸ் வெரி லக்கி, தே வர் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அஃப்கோர்ஸ் அவரோட ஹார்ட் ஒர்க் மேக்ஸ் சென்ஸ். ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அங்கேயே நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி கரெக்டாக 3 ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கியிருக்கீங்க, SAT எழுதியிருக்கீங்க, இங்கே என்னெல்லாம் தேவைப்படும்ன்ற ஹோம் ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் யூ டிட் த ஹோம் ஒர்க் இட் வாஸ் ப்ரிட்டி ஈஸி ஃபார் சம்படி டு டூ தட். பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட் வில் பி பாசிபிள் ஃபார் எவ்ரிபடி டு டூ திஸ் வெரி ஏர்லி ஆன் இன் தேர் ஸ்டே லைஃப். மேபி ஹை ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் 11 and 12 இது பாசிபிளாக இருக்கும். ரொம்ப ஏர்லியாக வரவங்களுக்கு இது பாசிபிளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கேஸ் பை கேஸ், பட் இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ சயா. Thank you guys for watching this video.